சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் முற்றிலும் லேசாக இருக்க வேண்டும். எந்த விதமான நிகழ்ச்சியையும் உருவாக்குங்கள். எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஒளியாகி செய்யுங்கள். ஒளியாக இருப்பதென்றாலே நான் ஒரு புள்ளி வடிவானவன். எண்ணங்களின் மூலமாகவும் மேலும் லேசாக இருக்கின்றேன். மேலும் லேசான பொருள்தான் மேல் நோக்கி பறக்க முடியும். இதே விதமாக எப்போதும் ஆத்மாக்கள் நீங்கள் லேசாக இருக்கின்றீர்கள் என்றால் மேலே மேலே பறந்து கொண்டே இருக்கின்றீர்கள். மேலும் எப்படி எண்ணங்களின் மூலமாகவே துளி அளவு சுமையாகி விடுகின்றீர்கள் என்றால் கீழே வந்து விடுகின்றீர்கள். மேலும் பின்னே மேலும் போவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். இதில் பாருங்கள், வருமானம் செய்வதற்கான மகத்துவம் நிறைந்த முக்கியமான சமயம் எத்தனை மோசமாகி விடுகின்றது. அது தந்தைக்கு பிடிப்பதில்லை. எனவே சதா தந்தையின் தொடர்பில் இருந்து லேசாக இருங்கள். பாருங்கள், இப்பொழுது சுயம் பகவான் நேரடியாக வந்து விட்டிருக்கிறார். குழந்தைகளான உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எப்பொழுது இதை விட ஆகக்கூட எந்த விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு எதுவும் கெட்டுப்போகவில்லை என்றால் இப்பொழுது ஒவ்வொரு புயலும் தென்றலாக உருவாகிவிடும். இத்தனை இலட்சியம் வையுங்கள். இது குழந்தைகளுக்கான வைரத்துக்கு சமமான சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிராத்திகளுக்கான சமயம் மட்டுமே இருக்கின்றது. கொஞ்சம் அதிகமான கணக்கு வழக்கிருக்கலாம். அது தந்தையுடன் கூடவே அமர்ந்து சகஜத்திலும் சகஜமாக முடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாபா விரும்பவில்லை குழந்தைகள் ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்குவார்கள் என்பதை பாபா விரும்பவில்லை. அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து பறந்து கொண்டே இருங்கள். முழு கல்பமும் அனைத்தும் கிடைக்கலாம், ஆனால் சிவன் நாயகன் கிடைக்க மாட்டார். யாரை அடைவதற்காக அனைத்து மனித ஆத்மாக்களும் என்னை அழைத்து கொண்டிருக்கிறார்கள்? தந்தையுடன் சந்திப்பு செய்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சுயத்தினுடைய பாக்கியத்தின் மகிமையை பாடிக்கொண்டிருங்கள். மேலும் சதா ஊக்க உற்சாகத்தினால் கூடவே பறந்து கொண்டிருங்கள். நான் இரட்டை ஒளி ஆத்மா, புள்ளி வடிவ சுரூபத்தில் இருக்கின்றேன். பரமொளி மிக அருமிகாமையில் இருக்கின்றேன். மிக மிக பாதுகாப்பாக இருக்கின்றேன். பரமொழியினுடைய பிரகாசம் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து என்னை சுற்றி வாயு மண்டலத்தில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி.